தற்பொழுது டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அமைப்பினருக்கும் அதே போல எஸ்எஃப்ஐ அமைப்பினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலின் காரணமாக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இதுகுறித்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இது குறித்தாக பல்வேறு போராட்டங்களும் கூட காங்கிரஸ் கட்சியை சார்பாக சென்னையிலும் அதே போல டெல்லியிலும் கூட நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை தொலைபேசி வாயிலாகவும் அதே போல வீடியோ கால் மூலமாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகியோரையும் சந்தித்த பிறகாக பிரதமரை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய பொழுதே மாணவர்களின் பாதிப்பு குறித்து நேரடியாக டெல்லி வந்து சந்திக்க இருப்பதாகவும் அதே போல பிரதமரை சந்தித்து இது குறித்து விளக்கம் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பிரபாகர் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷெலினா.